ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து நைன்த்து நியூ புக் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் குறிப்பாக ஆசிட் பேஸஸ் அண்ட் சால்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன் அது உங் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க அதுலேருந்து செகண்ட் பார்ட் போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாரி ஸோ நிறைய பேர் வந்து செகண்ட் பார்ட் கேட்டுட்டு இருந்தீங்க அதோட செகண்ட் பார்ட் தான் இது ஓகே ஆசிட் பேஸஸ் சால்ட்டோட செகண்ட் பார்ட் ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆசிட்ஸ்னால் என்ன ஸோ ஆசிட்ஸோட ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸில் என்னென்ன ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அதோட கெமிக்கல் நேம் என்ன அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு ஸோ பெஸ்டிட்டால் என்ன அந்த பெஸ்டிட்டியை பொறுத்து எப்படி வந்து ஆசிட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க கான்சென்ட்ரேஷன் பொறுத்து எப்படி க்ளா கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிட்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம் ஸோ யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் தான் பார்க்கணும் ஸோ ஹேசிட்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னென்னத்துக்கெல்லாம் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் பேட்ரிஸாக இருக்கட்டும் ஸோ நிறையா யூஸஸ் இருக்குது நிறைய ஹேசிட்ஸை வந்து நம்ம ஃபுட்ஸாகவும் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஹேசிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபுட்ஸாக தான் கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேஷனுக்காகவுமே வந்து ஆசிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அது குறிப்பாக எது எது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் சல்ஃப்யூரிக் ஆசிட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் அ கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ சல்ஃப்யூரிக் ஆசிட் வந்து கார் பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம் அது எசிஎல் ஹெச்சிஎல் வந்து நம்ம வயட்ல செக்ரேட் ஆகிற ஆசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எசிஎல் தான் ஸோ இது வந்து டாய்லெட்ஸில் க்ளீனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து லெமன் லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம ஃபுட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேஷனில் யூஸ் பண்ணுறோம் ஆக்சாலிக் ஆசிட் வந்து டொமேட்டோஸில் இருக்கும் ஓகேவா டொமேட்டோ இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்குவாட்ஸ் கிறிஸ்டலில் இருக்கிற ஹையன் மேங்கனீஸ் டெபாசிட்ஸ் அழுக்கு மாதிரி படிஞ்சது இல்லையா அந்த மாதிரி அழுக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹுட்ஸ் எல்லாம் ப்ளீச் பண்ணுறதுக்கும் அந்த ஹுட்ஸ் மேலே வந்து கருப்பாக அப்பப்போ கரைங்க மாதிரி ஆகிடும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அக்ஸாலிக் ஆசிட் வச்சுருக்காங்க சரியா ப்ளீச் பண்ணுறதுக்காகவும் குவாட்ஸ் கிறிஸ்டல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நைட்ரிக் ஆசிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் டைஸ் பெயின்ஸ் ட்ரக்ஸ் இதுலலாம் வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கார்பானிக் ஆசிட் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ்னால் இப்போ ஸ்ப்ரைட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதில் இருந்து என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்பானிக் ஆசிட் தான் இருக்கும் அதில் அதில் இருக்கிறது டாட்டாரிக் ஆசிட் வந்து பேக்கிங் பவுடர் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஆக்வா ரெஜியா ஸோ என்னது இது ரெஜியா அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு சில்வர்ஸ் அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் வந்து எச் அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எச்என் ஓத்ரி இந்த மாதிரி எந்த ஆசிட்ஸில் ஊற்றினாலுமே அது டிசால்வ் ஆகாது ஆக்வா ரெஜியா ம் ஸோ பட் என்ன பட் என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா இந்த எட்சிஎல் ப்ளஸ் ஹெச்என்ஓ த்ரீ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து ஒரு வர மிக்சர் தான் வந்து ஹேக்வார் இயச்சியா இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஈஸியாக வந்து டிசால்வ் பண்ணிவிடும் இதோட கலர் எப்படி இருக்கும்னா எல்லோ ஆரஞ்சில் இருக்கும் இது எப்படி கலப்பாங்க அப்படின்னா எட்ச்சிஎல் வந்து மூணு பாகமும் நைட்ரிக் ஆசிட் வந்து ஒரு பாகமும் வந்து எடுத்துப்பாங்க த்ரீ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் கலப்பாங்க ஸோ இது என்ன கலர்னு சொன்னேன்னா எல்லோ ஆரஞ்சில் சொன்னேன் இது வந்து ஹைலி கொரோசிவ் லிக்விடு அரிச்சிரும் கொரோசிவ்னா சீக்கிரமாக அரிக்கக்கூடியது கோல்டோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஸ்டன்ஸ்கெல்லாம் வந்து இது சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்வாரெஜியாவோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் த்ரீ இஸ் டூ ஒன் ரேஷியோன்னு சொன்னேன் இல்லையா த்ரீ இஸ் டூ ஒன் ரேஷியோ ஸோ த்ரீ த்ரீ எச் சிஎல் பிளஸ் எச்என் த்ரீ ஸோ இது வந்து ஈஸியாக வந்து தண்ணியில் கரையக்கூடியது இதோட மெல்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா மைனஸ் ஃபார்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் வந்து ஒன் நாட் எயிட் டிகிரி செல்சியஸ் ஸோ இந்த ஆக்வா ஆக்வாரேஜியா அப்படின்றது எந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் லேட்டின் வேர்டு லேட்டின் நாட்டோட வார்த்தை ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிங்ஸ் வாட்டர் ஆக்வா ரெஜியா ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப க நம்மளால கரைக்கவே முடியாத ஒரு பொருளை கூட ஈஸியாக கரைச்சிருது அப்படின்றதுனால கிங்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நோபல்ஸ் மெட்டல்ஸை டிசால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வச்சு இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க ஸோ அக்வரேஜ் எதெல்லாம் டிசால்வ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கோல்டு சில்வர் பிளாட்டினம் பலாடியம் இது எல்லாத்தையுமே வந்து அதை ஈஸியாக வந்து டிசால்வ் பண்ணிடும் ஸோ எதுக்காக டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கோல்டை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதில் வந்து காப்பர் எல்லாம் கலப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதை க்ளீன் பண்ணணும் ரிஃபைன் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு வந்து இந்த ஆக்வாரஜியாக வந்து யூஸ் ஆகுது ஸோ டிசால்வ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி க்ளீனிங் ரீஃபைனிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ தான் வந்து பேசஸ் பேஸஸ்னால் என்னன்னு பார்க்கும் ஸோ அரீனியஸ் தேடிப்படி பார்த்தோம் அப்படின்னா பேஸஸ்னால் என்னென்னா பேசஸ் வந்து வாட்டரோட அயன்ஐ சைடு அயன்ஐ சைட்டு ஓஎச் மைனஸ் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் பேசிஸ் வந்து என்ன பண்ணுனா வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது ஓஹெச் மைனஸ் அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இந்த அயான்ஸில் இந்த சாரி இந்த பேசிஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு டைப் தான் இப்போ கிளா டைப் தான் வந்து அல்கலீஸ் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும் பேசிஸ் பேஸ்னால் என்ன அல்கலீஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேஸ்லே நிறைய வகை இருக்குது இல்லையா அந்த பேஸில் தண்ணியில் ஈஸியாக கரையக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து அல்கலீஸ் ஸோ எந்த பேஸ் வந்து ஈஸியாக தண்ணியில் கரையுமோ அதுதான் அல்கலீஸ் ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் சேர்ந்தால் உங்களுக்கு சால்ட் கிடைக்கும் இப்போ என்ஏசிஎல் அது எக்ஸாம்பிள் இருக்குதுன்னா அந்த மாதிரி சால்ட்ஸ் வந்து கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர் இதுதான் ஒரு ஆசிடும் பேஸும் எப்போ சேர்ந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் கிடைக்கும் ஸோ நான் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலோ இல்லை மெதுவாக இருந்தாலோ நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா யூடியூப்ல இருக்க செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே மெதுவாக போகிறதோ ஃபாஸ்ட்டாக போகிறதோ ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் சேர்ந்துச்சேன்னா உங்களுக்கு ஒரு சால்ட் கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க ஜிங்க் ஆக்சைடு இந்த பேஸ் வந்து எச் சிஎல்ல ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிங்க் குளோரைடு இது வந்து ஒரு சால்ட் ஓகே சிங்க் குளோரைடு ஸோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஓய்ச்சும் சோடியம் ஹைட்ராக்சைடு அதெல்லாம் கூட கிடைக்கும் ஸோ பேஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து ஓஹெச் மைனஸ் அயான்ஸை வந்து கொடுக்கும் தண்ணியில் கலந்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து தண்ணியில் அயானஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் கிடைக்கும் ஸோ அதுதான் பேஸ் ஸோ அது ஈஸியாக டிஸால்வ் ஆச்சுன்னா அது அல்கலை ஸோ என்ஏ வந்து இட்ஸ் அ பேஸ் அண்ட் அல்கலை நேற்றுமே சொன்ன மாதிரி பேஸஸ்க்கு கீழ தான் அல்கலிஸ் இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் சொல்றாங்க எல்லா அல்கலிஸுமே பேஸ் தான் பட் எல்லா பேஸுமே அல்கலிஸ் கிடையாது ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இதில் வந்து அல்கலிஸ் இது ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா கொஸ்டின்ஸ்ல ஏதாவது கேட்பாங்க ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க என்ஸ் ஏஎல் ஆர் பேசஸ் ஸோ அசிடிட்டி அசிடிட்டி அப்படின்னா எத்தனை எத்தனை ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் இருக்கோ அதை பொறுத்து தான் அதுதான் வந்து அசிடிட்டி பேஸில் எத்தனை ஹோஎச் இருக்கோ அது அதுதான் வந்து அசிடிட்டி ஓகே ஸோ அந்த அசிடிட்டியை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அசிடிட்டின்னு என்னென்னா ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் எத்தனை இருக்குது ஸோ மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனையோ சொன்ன மாதிரி இதில் மோனோனாவே ஒன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்போ என் கே எல்லாமே மோனோ ஆசிடிக் பேஸ் வைரஸ் வந்து டைஆசிடிக் பேஸ் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து இதுவும் வந்து வாட்டரில் இது வந்து டூ ஸோ அப்போ வந்து ஓஹெச் வந்து டூவாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து சிஏ ஓஹெச் டூ ஸோ இதுதான் மோனோ ஆசிடிக் பேஸ் டைஆசிட்டிக் பேஸ் ட்ரைஆசிடிக் பேஸ்னால் மூணு கொடுக்கும் ஓகே ஸோ இதில் வந்து ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க கால்சியம் இதில் பேஸஸ்க்கு அதோட கெமிக்கல் மாலிகுலர் ஃபார்ம்லாம் என்ன அதோடய அயன்ஸ் ஃபார்ம் என்னென்ன என்னென்ன அயன்ஸ் ஃபார்ம் ஆகுது எத்தனை ஹைட்ராக்சில் அயன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பொறுத்து கான்சென்ட்ரேட்டட் அல்கலை டைல்யூட் அல்கலைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கான்சென்ட்ரேட்டட்னாவே வந்து அதோட பர்சன்டேஜ் ரொம்ப திக்காக இருக்கும் எப்படின்னா திக்கானால் சாலிட் மாதிரின்றது இல்லை அதோட சொல்யூஷன் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப அதிகமாக இருக்கும் தண்ணியில் வந்து அது அது கலந்துருக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக கலந்துருப்பாங்க தண்ணியை கம்பேர் பண்ணும் போது டைல்யூட்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ வெள்ளம் பாவை எடுப்பாங்க இல்லையா அது ரொம்ப திக்காக இருக்கும் அதில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதே ஜூஸ்லலாம் பார்த்தோம்னா ரொம்ப தண்ணியாட்டு தான் இருக்கும் சுகர் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட் ஸோ இந்த ஆக்வஸ் சொல்யூஷனில் அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் அல்கலை இருந்ததுன்னா அது கான்சன்ட்ரேட்டட் அல்கலை அதே வந்து லோ பர்சன்டேஜ் ஆஃப் அல்கலை இருந்ததுன்னா அது டைல்யூட் அல்கலை நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் பொறுத்து இது ஸ்ட்ராங் பேசஸ் வீக் பேசஸ்னு சொல்கிறாங்க ஒரு அக்வஸ் சொல்யூஷன்னா வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான் அக்வஸ் சொல்யூஷன் ஸோ அந்த அக்வஸ் சொல்யூஷனில் பேஸ் வந்து ஃபுல்லாக அயர்னைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ் அதே கொஞ்சம் தான் அயர்னைஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து வீக் பேஸ் ஸோ ஸ்ட்ராங் பேஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம் என்ஏஓஹெச் கேஓஹெச் அதே வீக் பேஸோட எக்ஸாம்பிள் வந்து என்ஹெச் என்ஹெச் சிஏ ஓஹெச் ஸோ ஏ நான் சொன்ன மாதிரி அசிடிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் இருக்குது ஓஎஓஹெச் மைனஸ் குரூப் இருக்கோ அதை பொறுத்து தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் ஸோ இதில் வந்து முக்கியமான ப்ராப்பர்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பெட்டராக இருக்கும் ம் அப்புறம் வந்து இது வந்து இதோட சொல்யூஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சோப்பு தண்ணி மாதிரி இருக்கும் வள வல்ல வள வல்லன்னா அதுதான் இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த பேஸ் வந்து ரெட் லிட்மஸை வந்து ப்ளூ கலராக மாற்றும் ரெட் லிட்மஸ் ப்ளூ ஸோ இதில் இந்த அக்வஸ் சொல்யூஷன்ஸ் வந்து இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு எலெக்ட்ரிசிட்டியை கண்டெக்ட் பண்ணும் ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி கண்டெக்ட் பண்ணுறத வி அதை விட வந்து ரெட் ரெட் கலர் லிட்மஸை வந்து அது ப்ளூவாக மாற்றும் ஓகே ப்ளூ பேஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படின்னா ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் வந்து ஆசிட் கூட சேர்ந்துச்சேனா அது சால்ட்டை வந்து கொடுக்கும் ப்ளஸ் வாட்டர் எச் டூஓன்னு சொன்னேன் இல்லையா வரஸ் வந்து பேஸ் வந்து ஒரு மெட்டல்ஸோட ஜாயின் ஆச்சனா அப்போயும் அது சால்ட் ஃபார்ம் ஆகும் ஆனால் அதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும் ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஜிங்க் மெட்டல் வந்து என்ன ஓஎச்சோட ஹேட் ஆச்சனா ஹைட்ரஜன் கேஸ் வந்து உங்களுக்கு எப்படி லிபரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனில் சொல்லியிருக்காங்க அதே நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட பேஸஸ் வந்து ரியாக்ட் ஆச்சனா அது சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும் ஸோ இது இது வந்து எப்படின்னா இதுக்கு எது சிமிலராக இருக்கும்னா நான் எத்தனையே சொன்ன மாதிரி பேஸும் ஆசிடும் சேர்ந்தா வந்து அதே மாதிரி ரியாக்சன் தான் வரும் சால்ட் ப்ளஸ் வாட்டர் அதே மாதிரி பேஸஸ் வந்து நான் மெட்டாலிக் ஆக்ஸ் ஆசிடோட ஜாயின் ஆச்சனாலுமே வந்து அதுவுமே இந்த ரியாக்சன்ஸ் தான் கொடுக்கும் ஸோ இது வந்து இது பே இது தான் வந்து ரியாக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள் பேசஸ் வந்து ஆசிடோட ஜானாச்சுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் எத்தனை சொல்லிட்டேன் இந்த ரியாக்ஷன் இந்த பேஸ்க்கும் ஆசிட்க்கும் நடுவில் இருக்கிற இந்த ரியாக்ஷன் தான் வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நியூட்ரலைசேஷன் நெக்ஸ்ட் வந்து அமோனியம் சால்ஸோட எந்த ஒரு அமோனியம் சால்ட்டோட நீங்க வந்து இதை ஹீட் பண்ணாலுமே இது வந்து அமோனியம் கேஸ வந்து ரிலீஸ் பண்ணதுன்னு சொல்லி இருக்காங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அமோனியம் சால்ட்டோட பேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா அமோனியம் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும் என் ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் அதோட எக்ஸாம்பிள் ஸோ என்ஏஓஹெச் வந்து என்ஹெசிஎல்லோட ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ரியாக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சில மெட்டல்ஸ் தான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ஆகாது அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சுற்றிருக்கா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ எப்படி நம்ம ஆசிடில் வந்து சில மெட்டல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகாது எக்ஸாம்பிள் வந்து கோல்டு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா கோல்டு சில்வர் பிளாட்டினம் ஸோ அதே மாதிரி சில பேஸ் வந்து சில மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகாது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பர் சில்வர் குரோமியம் அதெல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடோட எது வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னா சி யூ ஏஜி சிஆர் காப்பர் சில்வர் குரோமியம் நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப் மேனுஃபேக்சரிங்கில் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் லேபில் திருப்பி பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இன்க்ரீடியன்ட் ஸ்டில் கண்டிப்பாக இருக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒயிட் வாஷிங் பெயிண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க பில்டிங்ஸில் அதில் யூஸ் ஆகுது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து சோடியம் அது ஸ்டொமக் டிசார்டர் கொடுப்பாங்க அதாவது ஆன்டாசிட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஆன்ட் ஆசிட்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஸ்டொமக் டிசார்டருக்கு கொடுப்பாங்க இந்த பேஸ் அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் கண்டிப்பாக வந்து இது கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதில் நீங்கள் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட கெமிக்கல் ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே கெமிக்கல் ஃபார்முலாஸ் அப்புறம் கெமிக்கல் ஃபார்முலாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் சால்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அசிட்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டாசிட்க்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடை வந்து கொடுப்பாங்க ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ம் ஸோ இதுக்கு ஹார்னேம்ஸ் கூட இருக்குது இப்போ எப்படின்னா இதுக்கு என்னென்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து ஸ்லாக்டு லைம்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து கொஷின்ஸில் கேட்கலாம் கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து ஸ்லாக்டு லைன் ஓகே கால்சியம் ஹைட்ராக்சைடு எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஒயிட் வாஷிங்க்கு இது மட்டும் இல்லாமல் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து லைம் வாட்டரில் யூஸ் பண்ணாங்க லைம் வாட்டரில் அப்புறம் சைடாகவும் யூஸ் பண்ணுவாங்க பூஞ்சாங்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றத வந்து காஸ்டிக் காஸ்டிக் சோடா என்னது காஸ்டிக் சோடா ஸோ இது வந்து சோப் மேனுஃபேக்சரில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃப்ளாட்ஸில் இருக்கிற கிரீஸ் ஸ்டைன்ஸ் எல்லாத்தையும் வந்துமே எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான் இதில் நிறைய சால்ஸ் இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டோட்டலாக கூட போடுறேன் வேணாம் என்னென்ன சால்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அதோடய அதர் நேம் என்ன அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி ஆசிட்ஸில் என்னென்ன ஆசிட்ஸ் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது இதில் கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பட் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறையா இருக்குது ஃபிஃப்டீனுக்கு மேலே ஃபிஃப்டீன் கூட இல்லை ஆ ஃபிஃப்டின்னா இருக்கும் ஆசிட்ஸ் வந்து எந்தெந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து எதுக்கு எடுக்கிறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸுமே வந்து நிறையா இருக்கு அதே டைம் வந்து நான் சால்ஸ் சொன்னேன் இல்லையா சால்ஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சோடியம் கார்பனேட் வந்து வாஷிங் சோடாவை யூஸ் பண்ணுறோம் வாஷிங் சோடெல்லாமே அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் ஆகுது அது இல்லாமல் வேறு என்னதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்டர் சாஃப்டனிங் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வேணால் வந்து நான் செப்பரேட் வீடியோ கூட போடுறேன் ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து எது ஆசிட்ஸ் எது பேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டெஸ்ட் பண்ணலாம் லிட்மஸ் வந்து எப்படி கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்புறம் பிஹெச் வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுதான் சால்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு அதோட டைப்ஸ் ஆஃப் சால்ஸ் யூஸ் ஆஃப் சால்ஸ் மட்டும் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து இல்லை நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே நீ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க